ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து புதினா செடி வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில பேர் சொல்லுவீங்க, புதினா செடி வச்சு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லைங்க, அதுக்கு நல்ல மண் இருந்தாவே போதும், அந்த குச்சை வச்சாவே குறுத்து வந்துடும். இது ஆல்ரெடி வச்சு நாங்கள் ஒரு வாரம் ஆச்சு, இப்போ தான் குறுத்து வந்துட்டுருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் யூஸ் பண்ணணும், சரியா அந்த குச்சை வீணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சிட்ருக்கேன். நல்ல மண்ணில் லைட்டாக தண்ணி ஊற்றி குச்சோ இல்லை இது கம்பி வச்சு ஓட்டை போட்டாவே போதும். ஓட்டை போட்டு அதில் வந்து ஒவ்வொரு புதினா குச்சியாக ஊனி வச்சு லைட்டாக தண்ணி தெளித்தாவே போதும். பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் நல்லா குறுத்து வந்துடும், அவ்வளோதான். நம்ம கடையில் வாங்கின அவசியமே இல்லை, வீட்டிலே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதினா குச்சி எடுத்து அப்படியே அந்த ஓட்டையில் ஊனி மண்ணு போட்டு மூடிட்டாவே போதும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா குறுத்து வந்துடும். ஆல்ரெடி வச்சு நாங்கள் வந்து ஒரு வாரம் ஆச்சு, சரியாக அதை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிலேயே வந்து ஊனி வச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதினா செடி வளர்த்து அதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, அதை இப்போ மறுபடியும் வந்து புதுசாக செடி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மறுபடியும் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஊனிட்டு லைட்டாக மேலே தண்ணி தெளித்தாவே போதும், நல்லா குறுத்து வந்துடும் கொஞ்ச நாளில். அது ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், குழி கையில் குழி நோண்டவே முடியாது. ஸோ அதுக்காக அந்த நான் வந்து அந்த கம்பை வச்சு நோண்டினேன். அவ்வளோதான், நட்டாச்சு. பார்த்தீங்களா, லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சிட்டாவே போதும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க, ஏன்னா லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் தான் வந்து அந்த நல்லா துளிர் விட்டு வரும். அது வந்திருக்கு பாருங்கள், அது ஆல்ரெடி ஒரு வாரம் ஆச்சு, இப்போ தான் துளிர் விட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்தாவே இது மேலே வச்சாவே பார்த்தீங்கன்னா புதினா நமக்கு வந்து வீட்டிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் வந்து வச்ச செடி, இதை வச்சு தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, இதை வச்சு ரொம்ப நாளாச்சு, இப்போ மறுபடியும் புதுசாக வந்து வச்சு ஃப்ரெஷ்ஷாக உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா புதினா நம்ம கடையெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாள் தான் வரும், அதுக்கப்புறம் வந்து அழுகி போயிடும். நம்ம வீட்டிலே வளர்த்துக்கிட்டோம்னா எப்பப்போ தேவைப்படுதோ அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.